Now 12th math exercise 3.3 question number 3. 3.3 la question number 3. 3x cube minus 26x square plus 52x minus 24 equal to 0 win. மூலங்கள் பெருக்கு தொடரில் அமைகின்றன. அயனில் அந்த சமன்பாட்டை தீர்க்க அப்படின்னா அந்த த்ரீ ரூட்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், மூன்று மூலங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ சால்வ் இஃப் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் திஸ் ஃபார்ம் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன். ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஸில் த்ரீ டேர்ம்ஸ்னுடைய ஜென்ரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? ஏ பை ஆர், ஏஏஆர். இஃப் இட் இஸ் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் பெருக்கு தொடரெனில் அதனுடைய மூன்று எண்களுடைய பொது வடிவம் வந்து ஏ பை ஆர், ஏஏஆர்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லெட் ஆல்ஃபா பீட்டா காமா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன், ரூட்ஸ் ஆஃப் கிவன் ஈக்குவேஷன். அப்போ அது சின்ஸ் ஜாமெட்ரிக் ப்ராக்ரெஷன் அப்படின்னு கொடுக்கறனால யூ ஆர் ரைட்டிங் இன் திஸ் வே. எப்படி நம்ம ஏ பை ஆர், ஏஏஆர் அப்படின்னு இருக்கு இல்லையா, தட் யூ கேன் ரைட் செகண்ட் டேர்ம் பை ஃபஸ்ட் டேர்ம், தென் ஏ பை ஆர், ஏஏஆர். ஏஆர் அப்படின்னா என்ன? ஏ பை ஆர், ஏஏஆர். பி பை ஆர், பிபிஆர். இது வந்து ஜென்ரல். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா ப்ராடக்ட் வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ ப்ராடக்ட்டுக்கு ஃபார்முலா நம்ம என்ன எழுதுவோம், சிக்மா த்ரீ இல்லையா. சிக்மா அப்படின்னால எழுத வேண்டியதில்லை, சும்மா ஜென்ரலாக எழுதுகிறோம். இப்போ இதில் ஏ வேல்யூ பி வேல்யூ என்னென்னு பாரு. ஏ வேல்யூ இதில் பார்த்து அப்படியே எழுதுகிறோம், ஏ வேல்யூ த்ரீ, ஏ ஈக்குவல் டு த்ரீ. உங்களுக்கு அது வீடியோவில் தெரியாது, நான் அப்படியே எடுத்துருக்குறேன். தென் பி ஈக்குவல் டு மைனஸ் 26, தென் சி ஈக்குவல் டு 52, தென் டி ஈக்குவல் டு மைனஸ் 24 இல்லையா. அப்போ இங்கே ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் அப்படின்னா மைனஸ் டி பை மைனஸ் டி பை ஏ அப்படின்னு சொல்லி எழுதிக்கும். இந்த சிக்மா இதெல்லாம் போட வேண்டாம், ஜஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு போட்டு ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ, தட் இஸ் ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு இங்கே டி மைனஸ், இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸு இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, அப்போ 24 பை ஏ வேல்யூ 3, ஸோ ஈக்குவல் டு 8. ஸோ இந்த வேல்யூ கீப் ஆசிட்டி. பட் நம்ம வந்து யூஸ்வலாக இந்த ஜென்ரல் ஃபார்ம் தான் எடுத்துக்கணும். இந்த இடத்துல இந்த சம்மில் ஆல்ஃபா பீட்டா காமா அப்படிங்கிறதுக்கு பதில் என்ன எழுதணும், பீட்டா பை காமா இன்ட்டு பீட்டா இன்ட்டு பீட்டா காமா ஈக்குவல் டு 8. அப்போ இது இது கேன்சல் ஆகிட்டு பீட்டா க்யூப் ஈக்குவல் டு 2 cube, தேர்ஃபோர் பீட்டா ஈக்குவல் டு 2. இப்போ ஒரு ரூட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். எப்போவுமே ஒரு ரூட் கண்டுபிடிச்சிட்டோம்னா இதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு வீடியோவில் கூட பார்த்தோம், இந்த ஈக்குவேஷனை அப்படியே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனாக ரெடியூஸ் பண்ணிக்கலாம். சிந்தட்டிக் டிவிஷன் போட்டு வி ரெடியூஸ் இன்ட்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஸோ இப்போ அதனுடைய கோஎஃபிஷியன்ட்டெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி எழுதி, கோஎஃபிஷியன்ட்டெல்லாம் என்ன வரும் சம்மில், ஃபஸ்ட்டு வந்து 3, தென் மைனஸ் 26, 52, மைனஸ் 24. இப்போ இது நம்ம ஒரு ரூட் சொல்லிட்டோம், பீட்டா ஈக்குவல் டு 2ங்கிறது ரூட் அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன போட்டுக்கலாம், 2 போட்டுக்கலாம். இங்கே 0, 3, தென் 3 2 6, இங்கே மைனஸ் 20, தென் 20 into 2 40, மைனஸ் 40, ஸோ 12, இங்கே 24, இங்கே 0. கண்டிப்பாக இங்கே 0 தான் வரணும், ஏன்னா இது ரூட்னு சொல்லிட்டோம். ரூட் மீன்ஸ் த லாஸ்ட் டேர்ம் வந்து 0 இருக்கணும். அப்போ இட் இஸ் ரெடியூஸ்டு டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். கியூபிக் ஈக்குவேஷன் இஸ் ரெடியூஸ்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன், தட் இஸ் இருபடி சமன்பாடு. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், 3x2, இது வந்து ஸ்கொயர்டு, இங்கே வந்து எக்ஸு, தென் மைனஸ் 20x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த மாதிரி எடுத்துக்க. ஸோ தட் மல்டிப்ளை பண்ணால் 36, தென் ஆட் மீன்ஸ் யூ ஆர் கெட்டிங் மைனஸ் 20. அப்போ என்ன டேர்ம் எடுத்துக்கலைங்க, ஸோ மைனஸ் 18, மைனஸ் 2, ரெண்டையும் பண்ணிட்டுனா ப்ளஸ் ஆயிரும், தென் மைனஸ் 20. இங்கே பை 3, இங்கே பை 3, இது இது கேன்சல் பண்ணால் எவ்வளோ டைம், 6 டைம். ஸோ தட் யூ கேன் ரைட் இட் அஸ் எக்ஸ் மைனஸ்
x minus 6, then 3x minus 2 equal to 0. So which implies x equal to 6, then x equal to 2 by 3. So நம்ம ஆல்ஃபா ஏற்கனவே ஆல்ஃபா ஈக்குவல் டு 6, தென் பீட்டா ஈக்குவல் டு 2 பை 3, காமா ஈக்குவல் டு இல்லை ஆல்ஃபா ஈக்குவல் டு 6, பீட்டா ஈக்குவல் டு இங்கே நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், பீட்டா ஈக்குவல் டு 2 இல்லையா, பீட்டா ஈக்குவல் டு 2. ஸோ பீட்டா ஈக்குவல் டு 2, தென் காமா ஈக்குவல் டு 2 பை 3. ஸோ 3 ரூட் ஃபவுண்ட். இப்போ இந்த ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணும். நம்ம பிகினிங்கில் பீட்டா பை காமா இன்ட்டு பீட்டா இன்ட்டு பீட்டா காமா ஈக்குவல் டு 8 எழுதிட்டோம்ல, இந்த 8ங்கிற ஆன்சர் வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பீட்டாக்கு 2 பை காமாக்கு 2 பை 3, தென் ஃபார் பீட்டா 2, தென் இங்கே இங்கே பீட்டாக்கு என்ன போடுறோம், 2 இன்ட்டு காமாக்கு 2 பை 3 இல்லையா. ஸோ 2 பை 3 இது மேலே போன என்ன ஆகும், ரெசிப்ரோக்கல் ஆகும். ரெசிப்ரோக்கலானா 6 பை 3 பை 2 இல்லையா, 3 பை 2 அப்படிங்கிறப்ப இங்கே 3 பை 2. ஸோ 6 பை 2 கமா 2, தென் 2 டூ சார் 4, 4 பை 3. அப்போ இதில் இது இது கேன்சல் பண்ண என்ன வரும் சார், இங்கே இன்ட்டு இருக்கு இல்லையா, இப்போ இந்த 2 இந்த 2வும் கேன்சல் ஆயிரும், இது இது கேன்சல் ஆயிரும். ஸோ ஈக்குவல் டு 8. ஸோ கண்டுபிடிச்ச அது ஆன்சர் வந்து நமக்கு கரெக்டாக வரும். ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 6 த 3 ரூட்ஸ் ஆர் 3 ரூட்ஸ். ஸோ 3 மூலங்கள். இதில் எக்ஸ்ன்னு வந்திருக்கேன்னு பார்க்க வேண்டாம், ஜஸ்ட் அந்த வேலை வந்து நம்ம கண்டுபிடிச்சி தென் பி சேஞ்சு ஆல்ஃபா பீட்டா காமா.